துணை பொதுச் செயலாளர், ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர், 3 கோடி இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், மத்திய அரசை, மோடி அரசை, பிஜேபி அரசை, தமிழகத்தில் இருக்கின்ற எடுபடி அரசை முதுகெலும்போடு எதிர்க்கக்கூடிய தன்மானமிக்க தமிழ் சிங்கம் எங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச்சாளரான டிடிவி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு நாமக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். நமது நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்கனவே தேமுதிகவிலிருந்து நம்மோடு இணைத்து கொண்டிருக்கின்ற திரு எம்டி வைரமணி அவர்களின் ஏற்பாட்டின் பரில இன்றைக்கு கழகத்திலே இணைத்து கொண்டிருக்கின்ற துரோகிகள் அணியில் சமத்துவ மக்கள் கட்சி, பிஜேபி, திமுக, தேமுதிக, ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, தீபா பேரவை, காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளிலிருந்து இங்கே இணைந்திருக்கின்ற திரு சி ராஜேந்திரன், திரு கே பி ராஜே மகேந்திரன், திரு டி கோபி, திரு சி கௌதம், திரு அரவிந்த், திருமதி கஸ்தூரி, திரு தினேஷ்குமார், திரு விக்னேஷ்குமார், திரு பாலசுப்ரமணி, திரு வி பி மனோகரன், திரு பி எம் செல்லமுத்து, திரு எம் கருப்பன், திரு தர்மராஜ், திரு பார்த்திபன், திரு செந்தில், திரு மோகன்ராஜ் ஆகியோரோடு சேர்ந்து கழகத்திலே இங்கே இணைய வந்திருக்கின்ற 2000 பேரையும் நாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என்று இந்த இனிய சந்தர்ப்பத்திலே வரவேற்கின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது கழகத்தின் அவைத்தலைவர் பெரியவர் அன்பழகன் அவர்களே, நமது கழகத்தின் தலைமை செயலாளரும் கொங்கு மண்டல பொறுப்பாளருமாகிய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் கே பி ரவிக்குமார் அவர்களே, நமது புதிய திராவிடர் கழக கட்சியின் தலைவர் திரு கே எஸ் ராஜகவுண்டர் அவர்களே, நமது நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அருமை சகோதரர் பி பி சாமிநாதன் அவர்களே, அவைத்தலைவர் கே பி நல்லியப்பன் அவர்களே, இணைச் செயலாளர் திருமதி இ பாலம்மாள் அவர்களே, துணைச் செயலாளர்கள் திருமதி ஆர் ஹேமலதா அவர்களே, திரு சிட்டி மதியழகன் அவர்களே, மற்றும் கழகத்தின் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்களே, தொகுதி பொறுப்பாளர்களே, பரமத்தி வேலூர் தொகுதி நிர்வாகிகளே, மாவட்ட சார்பணியின் செயலாளர்களே, நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, நகர்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, பேரூர் கழக செயலாளர்களே மற்றும் நிர்வாகிகளே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற திரு வெற்றிலை குமாரவேல் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல்மிகு செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது நாமக்கல் மேற்கு மாவட்டத்திலே இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பல்வேறு கட்சிகளிலிருந்து நமது இயக்கத்திலே இணைகின்ற இந்த நிகழ்ச்சி போல தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பிற கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் குறிப்பாக இளைஞர்கள் நம்மோடு இன்றைக்கு பெருந்தரராக அங்கங்கே வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறது. காரணம், இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள 6 கோடி வாக்காளர்களிலே 60% மேல் உள்ளவர்கள் இளைஞர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த இளைஞர் பட்டாளத்திலே, அந்த இளைய சமுதாயத்திலே 70% மேல் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே ஆதரவாக இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் நமது இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற உறுப்பினர் சேர்க்கை என்கின்ற இந்த விழாவிலே ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு குக்கிராமத்திலும், ஒவ்வொரு
சிற்றூரிலும் பேரூரிலும் நகரத்திலும் மக்கள் ஜாதி மத பேதமின்றி பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் தங்களை ஆர்வத்தோடு நமது இயக்கத்திலே இணைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வருங்காலத்திலே எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைத்திடும் என்கிற நம்பிக்கையிலே தமிழகத்திலே வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கு நமக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சி விரைவிலே முடிவுக்கு வரும் என்கின்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நீங்களெல்லாம் அவளோடு எதிர்பார்க்கின்ற அம்மாவரின் ஆட்சியை நிச்சயம் நாம் அமைத்திடுவோம் என்ற உறுதியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.